எரிமலை போல் குமுறும் இலங்கை முக்கிய சந்திப்புக்கு தயாராகும் கோட்டாபய. ராணுவ தளபதி விடுத்த முக்கிய அறிவிப்பு. ஊரடங்கு சட்டத்தின் போது தொழிலுக்கு செல்வோருக்கான முக்கிய தகவல். நாட்டிலிருந்து தப்பிச் செல்லும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தடுக்கும் முயற்சியில் இளைஞர்கள். நாடு பாரிய விளைவுகளை சந்திக்கும் முக்கிய அமைப்பு விடுத்துள்ள விசேட எச்சரிக்கை. கொழும்பு கலவரம், ஆயுதம் வெடித்து காவல்துறை அதிகாரி பலி. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இன்று கட்சித் தலைவர்கள் கூட்டமொன்று இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்றிரவு சர்வமத தலைவர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த தகவலை வெளியிட்டதாக ஓமல் பே ஷோபித தேரர் தெரிவித்தார். இதன்போது அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மேற்கொண்ட கொலைவரி தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ள சர்வமத தலைவர்கள் வன்முறையை தூண்டியவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளனர். முப்படைகள் மற்றும் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி நாட்டில் அமைதியை ஏற்படுத்த உதவி செய்ய வேண்டும் என ராணுவ தளபதி ஷவீந்திர சில்வா பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் அமைதியின்மை ஏற்படுவதற்கு முப்படைகளும் காவல்துறையினரும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக நாளை வரையில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் உத்தியோகத்தர்கள் எவ்வாறு தொழிலுக்கு செல்வது என்பது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இவ்வாறு அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் உத்தியோகத்தர்கள் தமது தொழிலுக்கு செல்ல நிறுவன அடையாள அட்டையை பயன்படுத்த முடியும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை அலரி மாளிகைக்கு முன்பாக அரசாங்கத்திற்கு குறிப்பாக மஹிந்தவிற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பின்னர் அரசாங்கத்திற்கு எதிராக அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களின் இடங்களுக்கு சென்று தாக்குதல் நடத்தியிருந்தனர். கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் பணியாற்றும் இளைஞர்கள் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் நுழைவாயிலை மறைத்து போராட்டம் நடத்துகின்றனர். இலங்கையின் உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. விமான நிலைய நுழைவாயிலே இளைஞர்கள் வாகனங்களுடன் சென்று முற்றுகையிடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஏற்கனவே இன்று அதிகாலையில் அலரி மாளிகையில் இருந்து வெளியேறிய மஹிந்த ராஜபக்ஷ உட்பட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடும் என்று தகவல் அடிப்படையில் இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது. மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் நாடு பாரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என இலங்கை வர்த்தக சம்மேளனம் எச்சரித்துள்ளது. அலரி மாளிகைக்கு வெளியேயும் காலிமுகத்திடலிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நேற்று நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல்கள் பீதியடைந்துள்ளதாக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. அரசாங்க எதிர்ப்பு ஆதரவாளர்கள் கடந்த ஒரு மாத காலமாக அமைதியான போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் அரசாங்க ஆதரவாளர்களால் வன்முறை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வன்முறைகளுக்கு பொறுப்பானவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சம்மேளனம் ஊடகங்களுக்கு விடுத்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுக்க தவறினால் அது நாடு எதிர்கொள்ளும் கடுமையான பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கான தற்போதைய முயற்சிகளை சீர்குலைக்கும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலரி மாளிகைக்கு அருகில் நேற்று தினம் இரவு ஏற்பட்டு பதற்றமான நிலைமைக்கிடையில் கண்ணீர் புகைக்கொண்டு தாக்குதலை நடத்த பயன்படுத்தும் ஆயுதம் வெடித்து உபகாவல்துறை பரிசோதகர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தரப்புகள் தகவல் கூறுகின்றன. உபகாவல்துறை பரிசோதகர் கண்ணீர் புகைக்கொண்டு தாக்குதலை நடத்த முயற்சித்த போது அந்த ஆயுதம் வெடித்துள்ளதுடன் அவர் படுகாயமடைந்துள்ளார். தொடர்ந்தும் கண்ணீர் புகைக்கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதன் காரணமாக ஆயுதம் சூடாக்கி காணப்பட்டதாகவும் இதன் காரணமாக அந்த ஆயுதம் வெடித்துள்ளது எனவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். எரிமலை போல் குமுறும் இலங்கை முக்கிய சந்திப்புக்கு தயாராகும் கோட்டாபய. ராணுவ தளபதி விடுத்த முக்கிய அறிவிப்பு. ஊரடங்கு சட்டத்தின் போது தொழிலுக்கு செல்வோருக்கான முக்கிய தகவல். நாட்டிலிருந்து தப்பிச் செல்லும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தடுக்கும் முயற்சியில் இளைஞர்கள். நாடு பாரிய விளைவுகளை சந்திக்கும் முக்கிய அமைப்பு விடுத்துள்ள விசேட எச்சரிக்கை. கொழும்பு கலவரம், ஆயுதம் வெடித்து காவல்துறை அதிகாரி பலி.